அண்மைச் செய்தி கொரோனா பரவல் தற்போதைய நிலை குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கை அளிக்க முதலமைச்சர் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, இதுகுறித்து விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கொரோனா பரவலை தடுப்பதற்காக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கை குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு விரிவான அறிக்கையானது தமிழக அரசு சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 6 மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு களப்பணி குழுவும் மற்ற 9 மண்டலங்களில் 3 மண்டலத்திற்கு ஒரு களப்பணி குழுவும் நியமிக்கப்படுகிறது என தமிழக முதலமைச்சர் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கொரோனா தடுப்பு பணியில் தீவிரப்படுத்தும் ஒரு பகுதியாக இந்த களப்பணி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு சார்பில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி பணி அலுவலர் தலைமையில் மாவட்ட கண்காணிப்பாளர் அல்லது கூடுதல் கண்காணிப்பாளர் நிலையில் ஒரு காவல்துறை அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாநகராட்சியை சார்ந்த உயர் அலுவலர் மற்றும் சுகாதாரத்துறையை சார்ந்த ஒரு உயர் அலுவலர் அடங்கிய குழுவாக இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற 6 சிறப்பு குழுக்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை மற்றும் சேலம் மாநகராட்சிகளுக்கும் அமைக்கப்படும் என தமிழக அரசு சார்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் நோய் தொற்று அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் கொண்டு வரப்படும் எனவும், இருப்பிடங்களில் தனிமைப்படுத்திக் கொள்ள வசதி இல்லையெனில் அவர்கள் அரசால் அமைக்கப்படும் தனிமைப்படுத்தப்படும் மையங்களில் தங்கியிருக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும், நகரும் கழிப்பறை வசதிகள் கூடுதலாக ஏற்படுத்தப்படும் எனவும், நடமாடும் சோதனை வாகனங்கள் 3-10 அதிகரிக்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நோய் தொற்று உள்ள பகுதிகளில் சோதனைகள் மேலும் அதிகப்படுத்தப்படும் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நோய் தொற்று உள்ளவர்கள் வசிக்கக்கூடிய தெருக்களில் உள்ளவர்களை அனைவரையும் முதற்கட்டமாக அடுத்த கட்டமாக அந்த வார்டுகளில் உள்ளவர்களை ரேண்டம் சாம்பிளிங் அடிப்படையில் நோய் தொற்றுக்கான சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நோய் கட்டுப்பாடு பகுதிகள் அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஜோன் என குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் சமூக இடைவெளியை தீவிரமாக கடைபிடிக்கப்படுவதையும் தனிநபர் சுகாதாரம் பேணுவதையும் உறுதிப்படுத்தி உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவும், அப்பகுதிகளில் மக்களுக்கு கிருமி நாசினி, முகக்கவசம் போன்றவை வழங்கப்படுவதுடன் ஒவ்வொரு வீட்டிற்கும் 250 கிராம் கிருமி நாசினி பவுடர் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அத்தியாவசிய பொருட்களை தொடர்ந்து தடையின்றி வழங்குவதற்கு பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர், இதய நோய், நீரிழிவு நோய் போன்ற நோய் உள்ளவர்களின் உடல்நிலையையும் கர்ப்பிணி தாய்மார்களின் உடல்நிலையையும் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு தேவையான உதவிகள் செய்து தர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியருக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்று காலை முதல் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக ஆலோசனைகள் மேற்கொண்டால் பல்வேறு அறிவுரைகளையும் அவர் காலையே மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கினார். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரிடமும் தனித்தனியாக அந்தந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள், பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விரிவாக அவர் கேட்டறிந்தார். பல்வேறு அறிவுரைகளையும் காலையே மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் வழங்கினார். குறிப்பாக பச்சை மண்டலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் படிப்படியாக தொழில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் காலை தெரிவித்திருந்தார். அதே போன்று நோய் தொற்று அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரையில் தினந்தோறும் 2 முறை கிருமி நாசினிகள் தெளிப்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதே போன்று சிவப்பு மண்டலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆரஞ்சு மண்டலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பச்சை மண்டலமாகவும் மாற்றிட அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும், உரிய நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் எனவும், கண்டெய்ன்மெண்ட் ஜோன் என சொல்லக்கூடிய பாதுகாப்பு நிறைந்த பகுதியிலிருந்து வெளிவர யாரையும் வெளிவர காவல்துறையினர் அனுமதிக்க கூடாது எனவும், சமூக இடைவெளி பின்பற்றுவதையும் முகக்கவசம் அணிவதையும் மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வலியுறுத்தல்களை தமிழக முதலமைச்சர் இன்று காலை வருகிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழக அரசு சார்பில் ஒரு சிறப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 6 மண்டலங்களில் ஒரு மண்டலத்திற்கு ஒரு களப்பணி குழுவும் மற்ற 9 மண்டலங்களில் 3 மண்டலத்திற்கு ஒரு களப்பணி குழுவும் நியமிக்கப்பட்டு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த களப்பணி குழுவை பொறுத்தவரையில் அதாவது ஒவ்வொரு களப்பணி குழுவிலும் இந்திய ஆட்சி பணி அலுவலர் தலைமையில் அதாவது மாவட்ட கண்காணிப்பாளர் அல்லது கூடுதல் கண்காணிப்பாளர் நிலையில் ஒரு காவல்துறை அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாநகராட்சியை சார்ந்த உயர் அலுவலர் மற்றும் சுகாதாரத்துறையை சார்ந்த ஒரு உயர் அலுவலர் அடங்கிய இந்த ஒரு களப்பணி குழுவானது தற்போது தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்டு அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிறப்பு குழுக்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை மற்றும் சேலம் ஆகிய மாநகராட்சிகளிலும் அமைக்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது.
நந்தினி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.